ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீதூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் தயிர் பச்சடி சூப்பரான ஒரு சைட் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் இங்கே பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம காம்பெல்லாம் வெட்டிட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை பாதியாக பீஸாக்கி நம்ம இதை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பச்சடி வந்து ஒரு டென் மினிட்ஸ் கூடி போனால் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இதை கட் பண்ணி எடுத்த உடனே தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இல்லாட்டி அந்த கலர் வந்து உங்களுக்கு கருப்பாக கொஞ்சம் அந்த கலர் மாற ஆரம்பிச்சிரும் அதுக்காக தான் இப்போ வேறு ஒரு பிளேட்டில் மசாலா ரெட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் மல்லித்தூள் உப்பு தேவையான அளவுக்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப லூஸ் ஆக்கிராம தண்ணி வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் போட்டு எல்லாத்தையுமே எல்லா சைடும் நல்லா பெருல்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பேனில் நம்ம வந்து இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் தேங்காய் எண்ணெய் வந்து இந்த பச்சடிக்கு சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு இது ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் சாஃப்டாக ஃப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப கட்டியாகி ஃப்ரை பண்ணி வேண்டாம் அப்போ தான் பச்சடி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு அடுத்த சைடை மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இல்லாட்டி சீக்கிரமாகவே அது வந்து உங்களுக்கு வந்து ரஃப் ஆகி வந்துடும் அதனால தான் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து பொறிச்ச அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு ரெண்டு அளவுக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நம்ம தட்டி வச்சது அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கடுகுலாம் பொறிஞ்சு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் இஞ்சியை லைட்டாக தட்டி போட்டாலும் ஓகே இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டாலும் ஓகே இப்போ நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததான் நம்ம இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் வர தயிர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கடைஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இதில் சேர்க்குறேன் இந்த ஒரு சைட்லேருந்து ஊற்றிட்டே இருங்க அதே மாதிரி நம்ம வந்து அந்த பேன் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து தயிர் பிரிஞ்சு போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ வந்து அந்த தயிர் பிரிகிறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு கம்மின்னா இப்போ ஆட் பண்ணி கொடுத்துருவோம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இங்கே உப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக காஷ்மீரி ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கலருக்காக மட்டும் உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோ தான் நம்ம கத்திரிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடியாயிருச்சு சாதத்துக்கூட ஒரு சூப்பரான சைடிஷ் இது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ படித்தா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளே தூஸ் மெனு பாய்